எங்கள் அப்பா வந்து நான் ஸ்கூல் படிக்கிறப்பயே வந்து ஆக்சிடென்ட் ஆகி வந்து இறந்துட்டாங்க. நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். எங்களோட ஜென்ரேஷன்லேயும் வந்து நான் தான் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு கெசட்டட் ஆஃபீஸராக கிளியர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த நாளில் வந்து முதலமைச்சர் ஐயா அவர்கள் கையில் வந்து பணி நிமித்த ஆணை வாங்குறதுனால ரொம்ப பெருமையாக இருக்குது. என்னை பார்த்து இன்னும் நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸராக ஆவாங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நான் டிஎன்பிசி ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கேன். சிஎம் கையாலே இப்போ நான் போஸ்டிங் ஆர்டர் வாங்கிட்டேன். நிறைய குயிக்காக ப்ராசஸ் அவங்க பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் ஐயா அவர்கள் நிறைய நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. எஸ்பெஷலி எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. நான் முதல்வன் புதுமை பெண் திட்டம், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்காக நிறைய கோச்சிங் சென்டர்ஸ்லாம் வந்து இலவசமாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இது மூலமாக நிறைய பேர் பயனடைவாங்கன்னு நான் நம்புகிறேன். முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயாவே ரோல் மாடல் எடுத்து நான் என்னோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். என்ன போல நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸாக வரணும்னு ஆசைப்படுறேன். 48 வேளாண்மை அலுவலகம், தோட்டக்கலை அலுவலகம் 85 ஆக 133 மாணவர்கள் மாணவிகள் என்று இப்ப அதிகாரிகளாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். பணி செய்வது நல்ல வெற்றிகரமாக ஆர்வத்துடன் செய்ய வேண்டும். எதுவுமே இன்னாவுகண்டாக அந்த பணியை நீங்க செய்யும் போது அது வெற்றியாக அமையும். அது நீங்க வெற்றியாக அமையும் போது விவசாயிகளுடைய வளத்தை நீங்கள் பெருக்க வேண்டும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுத்த இந்த கவர்மெண்ட்டுக்கு மிக்க நன்றி.